எப்பயுமே நம்ம மலையாள சினிமாலாம் பார்த்துட்டு எவ்வளோ நல்ல படம்லாம் எடுக்கிறாங்க மலையாளத்தில், தமிழ்ல என்ன படம் எடுக்கிறாங்களே, சும்மா சண்டை ஆட்டம் பாட்டம், தமிழில் நல்ல படங்களே வர்றதில்லைங்க அப்படின்லாம் பேசுவாங்க. ஆனால் நல்ல படங்கள் வரும்போது தமிழ் சினிமா ரசிகர்கள் ஆதரிச்சாங்களா அப்படின்ற கேள்வி கேட்டால் பல சமயங்களில் இல்லையோ அப்படின்னு தோணும். ஆனால் 2023 தமிழ் ரசிகர்கள் நல்ல படங்கள் பலவற்றையும் கொண்டாடி இருக்காங்க. இந்த வருஷத்துடைய சர்ப்ரைஸ் ஹிட் அப்படின்னா முதல்ல நம்ம எல்லாத்துக்கும் ஞாபகம் வர்றது கணேஷ் பாபுடைய டைரக்ஷனில் வந்த டாடா. கவின் நடிச்சிருந்த இந்த திரைப்படம் பார்த்தீங்க அப்படின்னா இப்படிப்பட்ட படங்களுக்கு தமிழ் சினிமாவில் ஆதரவு கிடைக்கும், இந்த மாதிரி கதைகளை நீங்கள்லாம் யோசிங்க அப்படின்னு அடுத்து வரக்கூடிய இயக்குநர்களுக்கு மிகப்பெரிய மெசேஜ் சொன்ன ஒரு படம். ஒரு காதல், அந்த காதல்னால வரக்கூடிய குழந்தை, அந்த குழந்தைய ஒரு ஆண் வளர்க்கும் போது அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், பிறகு அந்த காதல் சேர்ந்துச்சா இல்லையா அப்படின்ற கோணத்தில் கதை சொல்லியிருந்த இந்த படம் ட்ரீட்மெண்ட்ல அவ்வளோ ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துருந்துச்சு. படம் பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பெரிய பிரம்மாண்டம் தேவையில்லை, ஒரு பெரிய கதை வேணும் அப்படின்றது கிடையாது, மாஸ் ஹீரோஸ் தேவையில்லை, ஒரு நல்ல கதை ஒரு படத்தை என்டர்டெயின் பண்ணும் அப்படின்றத டாடா திரைப்படம் சொல்லியிருந்துச்சு. இந்த திரைப்படத்துடைய வெற்றி இந்த வருஷத்துடைய மிகப்பெரிய சர்ப்ரைஸ் ஹிட். இதே போல இந்த வருஷத்துல ஒரு பெரிய சர்ப்ரைஸ் ஹிட் அப்படின்னா சசிகுமாரோட நடிப்புல மந்திரமூர்த்தியோடைய இயக்கத்துல வெளியான அயோத்தி. சசிகுமார் அவர்கள் தொடர்ந்து திரைப்படங்கள் நடிச்சிட்டு இருக்காரு, அதுல சரியா போகலையே நிறைய திரைப்படங்கள், வெற்றி பாதைக்கு சசிகுமார் எப்போது திரும்புவாரு அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்கும் போது சசிகுமார் நடிச்ச இன்னொரு படமா தான் வந்து இந்த அயோத்தியும் வரும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா அயோத்தி படம் வந்ததுக்கு பிறகு அந்த படம் பேசி இருந்த பொருள் இருக்கு இல்லையா, அடடா நம்ம பார்க்கக்கூடிய பார்வையில தான் எல்லாமே இருக்கு, நம்ம பார்வையை மாத்தினா எல்லாத்தையும் மாத்தலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தோட அந்த படம் வந்துருந்துச்சு. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மூவி ஃபார் த சொசைட்டி டு சேஞ்ச் த விஷன் அப்படின்ற மாதிரி ஒரு திரைப்படமா அயோத்தி திரைப்படம் அமைஞ்சிருந்துச்சு. ரொம்ப நல்ல ஜனரஞ்சகமான திரைப்படம் அப்படின்றத தாண்டி சமுதாயத்துக்கு தேவையான படம் அப்படின்னு இந்த வருஷத்தை அயோத்தி திரைப்படத்தையும் ரசிகர்கள் கொண்டாடினாங்க. இது போல இந்த வருஷத்துல வந்த மற்றொரு சர்ப்ரைஸ் ஹிட் அசோக் செல்வனுடைய நடிப்புல வெளியான போர் தொழில். விக்னேஷ் ராஜா இயக்கியிருந்த இந்த திரைப்படம் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி ஒரு த்ரில்லரை கொடுக்க முடியுமா, இப்படி ஒரு கோணத்துல யோசிக்க முடியுமா, சிம்பிளான ஒரு ஸ்கிரீன் பிளேயில் பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ காம்ப்ளிகேஷன்ஸை கொண்டு வர முடியுமா, இப்படி ரசிகர்களை யோசிக்க வைக்க முடியுமா அப்படின்னு இந்த வருஷத்தில் வெளியாக இந்த ஒரு திரைப்படம். ஸோ ரசிகர்கள் பெரிய பட்ஜெட்டில் தான் திரைப்படங்களை கொண்டாடுவாங்கன்னு இல்லை, எந்த பட்ஜெட்டில் நீங்கள் எடுத்திருந்தாலும் ஒரு படத்துடைய திரைக்கதை சுவாரஸ்யப்படுத்துச்சுன்னா அந்த படத்தை ரசிகர்கள் கொண்டாடுவாங்க அப்படின்றதுக்கு போர் தொழில் திரைப்படமும் ஒரு நல்ல உதாரணமாச்சு. இந்த வருஷம் இந்த வருஷத்தில் குட் நைட் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு. தமிழ் சினிமாவில் குட் நைட் மாதிரியான கதைகளுக்கு கூட வெற்றி கிடைக்குமா அப்படின்னு பல சினிமா விமர்சகர்களுக்கே ஆச்சரியம் தான் எஞ்சி இருந்துச்சு. குட் நைட் படத்தை விநாயக் சந்திரசேகர் இயக்கியிருந்தார். இந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா குரட்டையால் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நடுவில் நடக்கக்கூடிய பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கு பிறகு அவங்களுக்கு நடுவில் வரக்கூடிய சண்டை, திரும்ப அவங்க சேர்ந்தாங்களா அப்படின்ற ரொம்ப சிம்பிள் லைன் ஒரு மலையாள படத்தில் மட்டுமே நமக்கு கிடைக்கக்கூடிய அனுபவத்தை சிரிக்க சிரிக்க கொடுத்ததுனால குட் நைட் திரைப்படத்தையும் ரசிகர்கள் கொண்டாடி தீர்த்தாங்க. இந்த திரைப்படம் தியேட்டர்லையும் சரி ஓடிடிலையும் சரி ஒரு பெரிய ரிசப்ஷன் கிடைச்சி இந்த படத்துக்கு. இந்த படத்தை பார்த்தப்போ இவ்வளோ சிம்பிளான கதைகளில் கூட நம்ம வந்து கதை சொல்லலாம் போலையப்பா அப்படின்னு ரசிகர்கள் பலரும் யோசித்த ஒரு திரைப்படமாக குட் நைட் படம் வந்துருந்துச்சு. இந்த மாதிரி இந்த வருஷத்தில் வந்த மற்றொரு சர்ப்ரைஸ் ஹிட் யுவராஜுடைய இயக்கத்தில் வெளியான இருகப்பட்டு திரைப்படம். யுவராஜ்னு ஒரு டைரக்டர் வடிவேலை வச்சு எலி அப்படின்னு ஒரு படத்தை எடுக்கிறாரு. எலி படத்தையும் மறந்துருப்பாங்க, யுவராஜ்ன்ற பேரையும் மறந்துருப்பாங்க. ஆனால் அவர் திரும்ப தமிழ் சினிமாவுக்குள்ளே தன்னுடைய தடத்தை வலுவாக பதிக்கணும் அப்படின்னு வெறி கொண்டு உழைச்சி குடும்பங்களுக்கு நடுவில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள், அதுக்கு வந்து ஒரு கவுன்சிலிங் கிளாஸ் போனால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு படத்தை எடுக்கணும் அப்படின்றதுக்காக டீட்டெயிலாக ரிசர்ச் பண்ணி ஒவ்வொரு ஃபேமிலிலையும் நடக்கக்கூடிய பல இன்சிடென்ட்ஸோடைய தொகுப்பாக இருக்கப்பட்டு படத்தை பார்க்கும்போது ஏதோ ஒரு சீனில் எல்லா கப்பலுக்குமே கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு படமாக எடுத்திருந்தார். அந்த படம் கொடுத்திருந்த ஸ்க்ரீன் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது யாராலும் இந்த வருஷத்தில் மறக்க முடியாத ஒரு விஷயம். அதே போல் இந்த வருஷத்தில் வந்த மற்றொரு சர்ப்ரைஸ் ஹிட் அப்படின்னா சித்தா படத்தை சொல்லலாம். சித்தார்த் அவர்கள் வந்து திரும்ப நல்ல கதை இப்படியாவது கிடைச்சிடாதா, தேடி தேடி ஒரு நல்ல படம் பண்ணிட மாட்டோமா அப்படின்னும் போது சேதுபதி சிந்துபாத் மாதிரியான படங்களை எடுத்திருந்த அருண்குமாரோடைய இயக்கத்தில் நடிக்கிறாரு. அருண்குமார் சித்தார்த் காம்பினேஷன் எப்படிப்பா இருக்கும், இந்த காம்பினேஷன் எப்படி ஒர்க் அவுட் ஆகுன்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது ரொம்ப சென்சிபிளான ஒரு லைனை எடுத்துக்கிட்டு குழந்தைகளுக்கு நடக்கக்கூடிய பாலியல் அச்சுறுத்தல்களை வந்து ஒரு லைனாக பல உண்மை சம்பவங்களுடைய தொகுப்பாக எடுத்து அந்த ஸ்க்ரீன் பிளே பார்த்தீங்க அப்படின்னா பார்க்கக்கூடிய எல்லாருக்கும் ஒரு பயத்தை கடத்துச்சு. பெண் குழந்தைகள் நம்மக்கிட்ட இருந்தாலோ இல்லை பெண் குழந்தைகள் நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு இருந்தாலோ அவங்கள பார்க்கும்போது இந்த சமுதாயம் எவ்வளோ பெரிய அச்சுறுத்தலுக்கு நடுவில் அவங்கள வச்சிருக்கு அப்படின்ற மிகப்பெரிய எச்சரிக்கையை கொடுத்துருந்த
ஒரு நல்ல படம். ஸோ இந்த படமும் இந்த வருஷத்தில் ரசிகர்களை பயங்கரமாக எக்ஸைட் பண்ண ஒரு சர்ப்ரைஸ் திரைப்படமாக மாறிச்சு. ஸோ நல்ல படங்கள் வந்துச்சு அப்படின்னா ரசிகர்கள் அந்த படத்தை நிச்சயம் கொண்டாடுவாங்க அப்படின்றத இந்த திரைப்படங்களுடைய வெற்றி 2023 நமக்கு எல்லாம் காட்டியிருக்கு. இதில் எந்தெந்த படம்லாம் நீங்கள் பார்த்துட்டீங்க, எந்த படத்தை இன்னும் பார்க்காம விட்டீங்க, எந்த படத்தை ரொம்ப ரசிச்சிங்க, நான் சொன்ன லிஸ்ட்டில் ஏதாவது ஒரு படத்தை நான் விட்டுட்டேன்னா அந்த படத்தை நீங்கள் என்ஜாய் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்க மொபைல் போன்லயே இந்த மாதிரியான வீடியோக்களையும் செய்திகளையும் ஈஸியா பார்க்கணுமா? எங்களோட யூடியூப், ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட சமூக வலைதள பக்கங்களை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க.